இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் நவ். அழையுங்கள் 9840609671. வீராணம் ஏரியை தூர்வார 720 கோடி வரை செலவாகும் என்பதால் அரசு நிதி நிலைமைக்கு ஏற்ப தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். திருமுட்டம் பகுதியை காவிரி டெல்டா பாசன பகுதியோடு இணைக்க தமிழக அரசு முன்வருமா என எம்எல்ஏ சிந்தனை செல்வன் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், 2017 காட்டுமன்னார் கோவில் தாலுகாவிலிருந்து திருமுட்டம் தாலுகா புதிதாக உருவாக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். திருமுட்டம் பகுதியை காவிரி டெல்டா பகுதியோடு சேர்ப்பது தொடர்பாக அரசு தொழில்நுட்ப ஆய்வுக்குழுவை நியமித்துள்ளதாகவும் அந்த குழுவிடமிருந்து உடனடியாக அறிக்கை வாங்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதையடுத்து கேள்வி நேரத்தின் போது பெரம்பலூர் தொகுதி வாலிகண்டபுரம் நியாய விலைக்கடையை 2 பிரிக்க அரசு ஆவண செய்யுமா என எம்எல்ஏ பிரபாகரன் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பெரியகருப்பன் பதிலளித்தார். பெரம்பலூர் தொகுதி வாலிகண்டபுரத்தில் நியாய விலைக்கடையை பிரிக்க சாத்தியக்கூறுகள் இல்லை என அவர் கூறினார். ஆனால் பொதுமக்கள் கோரிக்கையாக விடுத்துள்ளதால் அங்கு பகுதி நேர நியாய விலைக்கடைகள் விரைவில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்தார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி 11 வார்டு பகுதியில் ராமானுஜர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் வசிப்பவர்களுக்கு மாற்று இடம் வழங்க அரசு ஆவண செய்யுமா என செல்வ பெருந்தகை எம்எல்ஏ கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்தார். ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜம் கோவில் சொந்தமான இடத்தில் வசிக்கும் 48 குடும்பங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு வேறு இடம் ஏற்படுத்தி தரப்படும் என தெரிவித்தாா்.